வணக்கம் மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செந்தில் பாலாஜி அவர்களின் விசாரணை வந்து நேற்று நடைபெற்றது சிறப்பு நீதிமன்றத்தில். அந்த விசாரணையில் வந்து என்ன ஒரு அறிவிப்புகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து அவரை செய்ய வைத்ததாக தற்பொழுது அமலாக்கத்துறை வந்து காவேரி மருத்துவமனை மீது வந்து வழக்கு தொடரப்பட்டிருக்கும் நிலையில், காவேரி மருத்துவமனைக்கு சீல் வைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை வந்து நீதிமன்றத்தில் வந்து ஆடியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து விசாரணை வந்து வேற லெவலில் போயிருந்திருக்கு. செந்தில் பாலாஜி வழக்கில் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து 7வது முறையாக நீதிமன்ற காவல் கொடுத்து அதிரடியாக நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டு நிலையில், செந்தில் பாலாஜியின் வழக்கில் வந்து காவேரி மருத்துவமனை வந்து ஒரு தப்பு செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து அறுவை சிகிச்சைக்காக தற்பொழுது காவேரி மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டார். உடனடியாக அந்த மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு உடனடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு இரு தினங்களில் வந்து வெளியே டிஸ்சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீனவில்லை, கண்டிப்பாக அவரை விசாரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பல காரணங்கள் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக அமலாக்கத்துறை வந்து அழி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அமலாக்கத்துறை வந்து மருத்துவமனை வந்து திட்டமிட்டு வந்து இந்த நாடகத்தை நடத்தி வராங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு உடனடியாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களை வந்து அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு வந்து விசாரித்த நீதிபதி அவர்கள் உடனடியாக செந்தில் பாலாஜி அவர்களை வந்து அவருடைய வழக்கு வந்து தள்ளுபடி செஞ்சு செந்தில் பாலாஜி அவர்கள் காவேரி மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற்று வருவார் அப்படின்ற மாதிரி நீதிபதி அவர்கள் அதிரடியாக உத்தரவிட்டிருந்த நிலையில், அமலாக்கத்துறை வந்து கடும் கோபத்தில் வந்து இது காவேரி மருத்துவமனை மீது இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி வந்து ஆட்கொண்டு மனு கொடுத்தாங்க. அதுக்கான விசாரணை வந்து நடைபெற்றது. விசாரணையில் வந்து 3வது நீதிபதி அதிரடியாக தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மருத்துவமனையிலிருந்து புலர் சிறைக்கு கொண்டு போனவர். கிட்டத்தட்ட பண்ணி ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து அமலாக்கத்துறையை வந்து அவர் கஸ்டடியில் எடுத்தாங்க. அதனால் வந்து இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜிக்கு சம்மந்தப்பட்ட எல்லா இடங்களிலுமே சோதனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் அவருக்கு சம்மந்தமான எவிடன்ஸ் மற்றும் பணங்கள் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து எவிடன்ஸ் வச்சு இடத்துல வந்து தாக்கல் பண்ணாங்க. அதே மாதிரி தான் தற்பொழுது காவேரி மருத்துவமனைக்கும் வந்து இதில் தொடர்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக செந்தில் பாலாஜி வழக்கில் மருத்துவமனை மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் வந்து வாதத்தை முன் வச்சிருக்கும் நிலையில், கண்டிப்பாக அமலாக்கத்துறை வந்து ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. காவேரி மருத்துவமனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. காவேரி மருத்துவமனையில் வந்து ரொம்பவே அசிங்கப்பட்டிருக்காங்க அமலாக்கத்துறை. அதனால தான் சொல்றாங்க மருத்துவமனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியுடைய நாடகத்திற்கு பங்காற்றியது காவேரி மருத்துவமனை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறையின் தீவிர திட்டமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அதனாலதான் வந்து செந்தில் பாலாஜி தொடர்புடைய எல்லா இடங்களிலுமே சோதனை இட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி காவேரி மருத்துவமனையில் சோதனை நடத்தப்பட்டு வந்தது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியான நிலையில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்று இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் புலல் சிறையில் இருக்காரு. இன்னும் விசாரணை வந்து அவர் பயங்கரமா பண்ண போறாங்க. 13ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் கூடிய விரைவில் எப்போ வேணும்னாலும் செந்தில் பாலாஜியின் வழக்கு வந்து சிறப்பு நீதிமன்றத்திற்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா, அமலாக்கத்துறை மீண்டும் வந்து நீதிபதி சொன்ன மாதிரி தற்பொழுது அமலாக்கத்துறை வந்து காவேரி மருத்துவமனைக்கு சோதனையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இயக்குனர் அவங்களை யாராச்சும் விசாரிக்க மருத்துவர்கள் இவங்களை விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்பதுதான் வந்து ஒரு சந்தேகத்துக்கு இடமாகவே இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அமலாக்கத்துறை வந்து இப்போ வரைக்குமே செந்தில் பாலாஜிக்கு எங்கெல்லாம் தொடர்பு இருக்கு, யாருக்கிட்ட லிங்க் இருக்கு, முதற்கொண்டு எல்லார் முதற்கொண்டு பயங்கரமா தீவிரமா வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு அவர்களுக்கு எதிராக எவிடன்ஸ் எல்லாத்தையுமே என்ன அடிக்கிட்டே போனா கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு முடிவோட தான் இப்ப அமலாக்கத்துறை இருக்கிறதுனால அவருக்கு எங்கெங்கெல்லாம் தொடர்புக்கு அவங்க எல்லாத்தையுமே வந்து சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. 40 இடங்கள்ல வந்து செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்கள்ல வந்து சோதனை நடைபெற்றது. இப்போ வந்து அமலாக்கத்துறை வந்து ஒரு திட்டத்தோட இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. காவேரி மருத்துவமனையின் முடிவு கட்டுவாங்களா, காவேரி மருத்துவமனைக்கு வந்து வேற ஏதாச்சும் ஆப்பு வச்சிருக்காங்களா அமலாக்கத்துறை அப்படின்றது பொறுத்து தான் நாம் பார்க்க வேண்டும். தற்பொழுது செந்தில் பாலாஜியின் வழக்கில் அதிரடி மாற்றங்கள் இருப்பதற்கு அக்டோபர் 13ஆம் தேதி வரை வெயிட் பண்ணணும். கண்டிப்பாக அந்த அக்டோபர் 13ஆம் தேதி தான் தெரியும் போது எப்படி செந்தில் பாலாஜியின் வழக்கில் புதிய மாற்றங்கள் வரப்போகிறதா, இது வந்து செந்தில் பாலாஜி இன்னும் 8வது முறையாக நீதிமன்ற காவல் கிடைக்க போகுதா என்பதை நம்ம பொறுத்து பார்க்கலாம் மக்களே. தற்பொழுது செந்தில் பாலாஜியின் வழக்கின் மூலமாக காவேரி மருத்துவமனை சிக்கப் போவதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன, காவேரி மருத்துவமனை வந்து சிக்கினால் கண்டிப்பாக யார் யாரெல்லாம் மாட்டப் போறாங்க அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.